பேருந்து கட்டணத்தையும் பால் விலையும் ஏற்றிட்டீங்கன்னு சொல்லி ஒரு சட்டசபையில் கேட்குறாரு. அப்போ சட்டசபையில் கேட்கும்போது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இந்த மாமன்றத்தில் இந்த சட்டசபையில் எந்த ஒருத்தரும் கையை நீட்டி நாக்கை துருத்தினதாக வரலாறே கிடையாது. அது முக்கியமாக அந்த அம்மாவுக்கு முன்னாடி யாருமே பேச முடியாது, எல்லாம் உங்களுக்கே தெரியும். அப்போ அதற்கு அமைச்சராகட்டும் யாராக இருந்துட்டும் மூணு அடி குனிஞ்சு தான் இருப்பாங்க. அது வந்து எவ்வளோ பெரிய மீசை வச்சுருந்தாலும் நானும் நம்மளும் பார்க்குறோம், அதிமுகவில் பெரிய மீசை வச்சுருந்தா கூட அந்த அம்மா பின்ன முன்னாடி போய் குனிஞ்சு தான் நிற்பாங்க. ஆனால் சட்டசபையில் நாக்கை திருத்தி கையை நீட்டின ஒரே ஆண்மகன் யாருன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் நான் கேப்டன் தான் சொல்லுவேன். அந்த வரலாற்றில் வந்து என்ன எதுக்காக அவர் கையை தூக்குனார், ஏன் தூக்குனார், அது எழுத்தாளர் இருக்கிறவங்க அசிங்கமாக பேசுகிறாங்க. ஒரு முதலமைச்சர் இருக்கிறாங்க, ஒருத்தரை வந்து வீட்டை பற்றி அசிங்கமாக பேசுனாங்கன்னா அது சும்மா இருப்பார் அவர்?